வணக்கம் நண்பா நினைமிகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சங்கமித்ரா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மித்தி ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டாம் அண்ட் ஜெரி இருக்கலையா, நம்ம எல்லோரும் ரொம்பவே ஃபேவரட்டான காட்டும், அந்த டாம் அண்ட் ஜெரியை பற்றினா சில ஃபேக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியெலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலை சின்சானை பற்றியும் டோரா பற்றியும் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போது டாம் அண்ட் ஜெரியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட், டாம் அண்ட் ஜெரியை எங்கே, யார், எப்போ க்ரியேட் பண்ணாங்க தெரியுமா? அமெரிக்காவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா எம்ஜிஎம் ஸ்டூடியோ, இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ரெண்டு க்ரியேட்டர்ஸ், வில்லியம் ஹானா அண்ட் ஜோசப் பார்பரா, இவங்க ரெண்டு பேர் தான் டாம் அண்ட் ஜெரியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்போ தெரியுமா? 1940 ஸ்டார்டிங்கில் டாம் அண்ட் ஜெரியோட பேர் டாம் அண்ட் ஜெரி கிடையாது. டாமோட பேர் ஜாஸ்பர், ஜெரியோட பேர் ஜிங்ஸ், ஜாஸ்பர் அண்ட் ஜிங்ஸ் அப்படின்னா வச்சுருக்காங்க. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணல, சும்மா வச்சுருந்தாங்க. சரி மாற்றலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுக்காக அவங்க ஸ்டூடியோக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. யாராச்சும் நல்ல நேம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கலந்துக்கிறாங்க. ஆனால் யார் வின் பண்ணுறாங்கன்னா, ஒரு அனிமேட்டர், அவரோட பேர் ஜான் கார். அவர் டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன பேர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ அந்த பேரே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஜான் கார் இருக்கார் இல்லையா, அவருக்கு $15 அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த காம்படிஷனில் வின் பண்ணது அந்த அனிமேட்டர் ஜான் கார் தான். ஏன்னா அவருடைய பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருக்கு இல்லையா, டாம் அண்ட் ஜெரி, இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு புக்கிலேருந்து இன்ஸ்பயரான ஒரு பேராக, அந்த புக்கோட பேர் லைஃப் இன் லண்டன். ஆத்தர் யாருனா பேஸ் ஈகல். இவர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ஒரு காக்டெயில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ட்ரெடிஷ்னலான ஒரு கிறிஸ்மஸ் காக்டெயில். காக்டெயில்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரிங்க் தான். அந்த காக்டெயிலோட பேர் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி. ஸோ இந்த பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் டாம் அண்ட் ஜெரிக்கு டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு நேமும் வச்சுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, டாம் அண்ட் ஜெரி வந்த ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஎம் ஸ்டூடியோக்காரங்க சொல்லிட்டாங்க, வேணா டாம் அண்ட் ஜெரி டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். என்ன கான்செப்ட், ஒரு பூனை ஒரு எலி, நார்மலான கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது, இதுக்கு மேலே வேணால் டிஸ்கண்டினியூ பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டாம் அண்ட் ஜெரியோட ரெண்டு கிரியேட்டர்ஸ் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாம் அண்ட் ஜெரிக்கு ஒரு மிகப்பெரிய அவார்ட் கிடச்சிச்சு. என்ன அவார்ட் தெரியுமா? ஆஸ்கர். ஆஸ்கர்னாலே தெரியும் எவ்வளோ பெரிய அவார்ட்னு. அந்த அவார்ட் கிடச்சக்கப்புறம் அவங்க திரும்பியும் டாம் அண்ட் ஜெரியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாட்டி, ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி, நாலு வாட்டி, அஞ்சு வாட்டி கூட டாம் அண்ட் ஜெரிக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கல. மொத்தம் 7 கிடச்சிருக்கு. எப்போ போ தெரியுமா? 1943, 1944, 1945, 1946, 1946, 1952 and 1953. இப்படி 7 தடவை டாம் அண்ட் ஜெரிக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 13 ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட்டும் டாம் அண்ட் ஜெரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, 1990 டாம் அண்ட் ஜெரி அண்ட் தி ப்ரீக்வல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா குட்டி டாம், குட்டி ஜெரிலாம் இருப்பாங்க. அதாவது டாம் அண்ட் ஜெரியோட இயர்லி இயர்ஸ், சின்ன பிள்ளையர் இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் என்னென்னா, டாம் அண்ட் ஜெரியில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸே இருக்காது, டாம் அண்ட் ஜெரியோ பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எப்போ டாம் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிச்சுன்னா 1992 பேசலை. ஆனால் ஒரு பாட்டை வந்து டாம் பாடுவாங்க. அது என்ன பாட்டுனா, இஸ் யூ இஸ் ஆர் இஸ் யூ எயிட் மை பேபி. இந்த பாட்டைனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாம் வாயை திறந்து 1992 பாடின ஃபஸ்ட் பாட்டு. கார்ட்டூனாக மட்டும் இல்லாமல் 1942 பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் புக்ஸாகவும் டாம் அண்ட் ஜெரி ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாம் அண்ட் ஜெரியில் ரெண்டு புல்டாக் வரும். ஒரு டாக் பேர் ஸ்பைக், அதோடய குட்டி பேர் டைக். இந்த ரெண்டு டாக்கையும் 1950 டாம் அண்ட் ஜெரியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகுது டாம் அண்ட் ஜெரியில். டாம் அண்ட் ஜெரியோட கிரியேட்டர் மொத்தம் ரெண்டு பேர் பார்த்தோம், வில்லியம் ஹானா அண்ட் ஜோசப் மார்பரா. இவங்க டாம் அண்ட் ஜெரியை மட்டும் க்ரியேட் பண்ணல, இன்னும் பல கார்ட்டூன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, ஸ்கூபிடூ, ஸ்கூபிடூனோட ஒரு ஃபேவரட் கார்ட்டூன்னால அந்த கார்ட்டூனை க்ரியேட் பண்ணவங்களும் இவங்க ரெண்டு பேர் தான். 1940 ஸ்டார்டிங்கில் டாம் அண்ட் ஜெரி ரிலீஸ் ஆன அப்போது டாம் பார்த்திங்கன்னா ரெண்டு காலம் நடக்காது, 4 நடக்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானை மாற்றி சில எபிசோடுக்கு அப்புறம் 2 நடக்கிற மாதிரி டாமை க்ரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பல நாள் யோசித்த ஒரு விஷயம்,
அது என்னன்னா, டாம் அண்ட் ஜெர்ரி ஒரு ஆண்டி வருவாங்க இல்லையா, அந்த ஆண்டியோட காலை மட்டும் தான் காட்டுவாங்க, மூஞ்சியை காட்டவே மாட்டாங்க. நானும் அப்படியே பார்ப்பேன், ஐயோ காட்டுங்க 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 பார்ப்பேன், ஆனால் காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஒரு எபிசோடில் கூட காட்டியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது, ஒரே ஒரு எபிசோடில் மட்டும் அந்த ஆண்டியோட ஃபேஸை காமிச்சிருக்காங்க. இதான் அந்த ஆண்டி. எப்போனா ஜான்வரி 14, 1950 ரிலீஸ் ஆன ஒரு எபிசோடில் காமிச்சிருக்காங்க. அந்த எபிசோட நேம் சாட்டர்டே ஈவினிங் பர்ஸ். மற்ற எபிசோடெல்லாம் காலை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. கால் மூலமாகவே ஃபேமஸான ஆண்டினா அது இந்த ஆண்டி தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா அந்த ஆண்டி ஒயிட் கலர் தான் இருப்பாங்க, இந்த ஆண்டி பிளாக் கலரில் இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ஆண்டியை பிளாக் கலர்னால் காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி இந்த ஆண்டியை ஒயிட்டாக மாற்றிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் மேகசின். டைம் மேகசினால் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு மேகசின்னு. அந்த மேகசினில் 2000 சொல்கிறாங்க, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டெலிவிஷன் ஷோஸ் ஆஃப் ஆல் டைம்னா அது டாம் அண்ட் ஜெர்ரி தான்ப்பா அப்படின்னு டைம் மேகசினே ரிவீல் பண்ணிட்டாங்க 2000. ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரியை அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாலும் 1960 மறையா எபிசோடோட அந்த அனிமேஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா செக்லோஸ்லோவாக்கியாலும் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு 13 எபிசோடில் மட்டுமே லொக்கேஷனு அட்மாஸ்பியர் டோன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த எபிசோடு எல்லாத்தையுமே 1960 செக்லோஸ்லோவாக்கியாவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாம் ஜெர்ரி கொஞ்சம் தனித்தனியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தி டாம் அண்ட் ஜெர்ரி ஷோ, இது பார்த்தீங்கன்னா 1975 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தி டாம் அண்ட் ஜெர்ரி காமெடி ஷோ, இது பார்த்தீங்கன்னா 1980 வரைக்கும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ், இது 1990 வரைக்கும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி டெல்ஸ், இது 2006-2008 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் தி டாம் அண்ட் ஜெர்ரி ஷோ, இது பார்த்தீங்கன்னா 2014 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஷோ. டாம் அண்ட் ஜெர்ரியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் February 10, 1940 வந்துச்சு. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா September 27, 2005 ரிலீஸ் ஆச்சு. இதுவரை 163 எபிசோட்ஸ் வரைக்கும் டாம் அண்ட் ஜெர்ரியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் என்னென்னா, டாம் அண்ட் ஜெர்ரியோட லாஸ்ட் எபிசோடில் டாம் அண்ட் ஜெர்ரி சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பிக்சரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இதுதான் லாஸ்ட் எபிசோடு. இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணும், அதாவது ஒரு ஒயிட் கேட்டை வந்து லவ் பண்ணும். அந்த கேட்டுக்கும் டாமை பிடிக்கும், அந்த கேட்டும் டாமை லவ் பண்ணும். ஆனால் இப்போ நான் வில்லன் என்று, வில்லனும் ஒரு பூனை தான், ஆனால் ஒரு பணக்கார பூனை. அந்த வில்லனோட பெயர் மிஸ்டர் புட்ச். தன்னுடைய பணத்தெல்லாம் காட்டி அந்த ஒயிட் கேட்டை அப்படியே மயக்க ஆரம்பிக்கிற இந்த மிஸ்டர் புட்ச். இருந்தாலும் டாம் தனக்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் செலவழிக்க ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்ரி அட்வைஸ் பண்ணுது, வேணாம் இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு. ஆனால் டாம் கேட்கல, இருக்கிற எல்லா பணத்தையும் செலவழிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பணம்லாம் பத்தலை, அவ்வளோ பெரிய பணக்காரர் தான் அந்த மிஸ்டர் புட்ச். கடைசியில் அந்த ஒயிட் கேட் அந்த மிஸ்டர் புட்ச்னால் லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. டாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்ஸாகி இதனால் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ரயில்வே ட்ராக்ல உட்கார ஆரம்பிக்கிறான். உடனே ஜெர்ரி அப்போ நினச்சி பார்க்குறான், சி நம்மளாம் அப்படி இல்லைப்பா அப்படின்னு. ஜெரிக்கும் ஒரு ஆள் இருக்குது. ஜெரியோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்னென்னா டூட்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வருது, டூட்ஸும் வேறொரு எலியை கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு. உடனே ரெண்டு பேரும் அப்படியே மனசு உடஞ்சி லவ் ஃபெயிலியரில் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ட்ராக்கில் உட்காராங்க. ட்ரெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது, அதோட எபிசோடை முடிச்சிருவாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அய்யோ டாம் அண்ட் ஜெர்ரி இப்படி கொண்டுட்டிங்களே, டாம் அண்ட் ஜெர்ரி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, இல்லைப்பா கண்டிப்பாக டாம் அண்ட் ஜெர்ரி தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எபிசோடை ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க டாமுக்கும் ஜெர்ரிக்கும் என்னாச்சு அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டாமோ ஜெர்ரியும் சூசைட் பண்ணுற ஆள் கிடையாது, ரெண்டு பேரும் கண்டிப்பாக தப்பிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட் என்னென்னா, டாம் அண்ட் ஜெர்ரி வேர்ல்டு ஃபேமஸ் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையும் தாண்டி ஃபேமஸ். எப்படின்னு கேட்குறீங்களா, நாசா தன்னுடைய ரெண்டு சேட்டலைட்க்கு டாம் ஜெர்ரி அப்படின்னு டாம் அண்ட் ஜெர்ரியோட பேரே வச்சுருக்கு. பார்த்துக்கோங்க, நாசாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட டாம் அண்ட் ஜெர்ரி ஃபேன்ஸ் தான் போல.
1940 க்ரியேட் பண்ணப்பட்ட டாம் அண்ட் ஜெரிக்கு இப்போது 81 வயசாகுது. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இப்போ வரைக்கும் டாம் அண்ட் ஜெரி இருக்காங்க. அப்படிப்பட்ட டாம் அண்ட் ஜெரியை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யார் யாருக்கெல்லாம் டாம் அண்ட் ஜெரி ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ, டாடா.